யூ சுகன்யா, தேங்க் யூ பூர்ணா. தேவர்களுடைய காரியத்துக்காக, அதாவது தேவகாரிய சமுஜ்யதா அப்படின்னு பார்த்திருக்கோம். தேவர்களுடைய காரியத்திற்காக அவங்க ஒரு ஹோமம் பண்றாங்க. வெளியிலிருந்து சம்பு தேவன் கிட்ட இருந்து அக்னி வாங்கி சிதக்னியிலிருந்து அவள் ஆவிர்வாவம் பண்ணாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி ஆவிர்வாவம் பண்ணி அவள் நகர்ந்து அந்த அக்னி குண்டத்திலிருந்து வெளியில வந்து சில வேலைகளை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு போர் பண்ணி இந்த பண்டாசுர வதம் பண்ணி தேவர்களை காப்பாற்றி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் லலிதா திரிபுர சுந்தரியாக காமாட்சியாக நம்ம எல்லாருக்காகவும் அருள் பாலிச்சுட்டு இருக்கா. இப்போ அவள் மகாராணியாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா, அந்த நிகழ்வெல்லாம் பார்ப்போம் பின்னாடி, அவளை மகாராணியாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாங்க தேவர்கள். அப்படி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா சபை கூட்டி சபை நடந்துட்டு இருக்கிற சமயத்துல வாக்தேவதைகள் அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு, அதாவது வசினி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய எட்டு வாக்தேவதைகள், அவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட நான் ஆவிர்வாவம் பண்ணது, ஆவிர்வாவத்தின் போது என்னுடைய ஸ்தூல சரீரம் எப்படி இருந்தது, இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூலமா அதுக்கு சூக்ஷ்மமாக ஏதாவது அர்த்தம் உண்டா, என்னுடைய எந்த பாகத்தை தியானம் பண்றதுனால என்ன பிரயோஜனம், என்னுடைய தத்துவம் என்ன, லலிதா மகா திரிபுர சுந்தரியனுடைய தத்துவம் அப்படின்னா அது என்ன, அதை எப்படி உபாசனை பண்ணணும்னா அந்த தேவியை எப்படி உபாசனை பண்ணணும், ஸ்ரீசக்கரத்தில் அவளுடைய ஒவ்வொரு ஆவரணத்திலையும் அவளுடைய நிலைகள், அவளுடைய சக்திகள் எப்படி இருக்கு, பண்டாசுர வதம்னா என்ன, பண்டாசுரனை எப்படி வதம் பண்ணா, இந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு என்னுடைய குழந்தைகள் இதை சொல்றதுனால, இதை பத்தின ஞானத்தை அவங்க அடையறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். இத புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி ஆவிர்வாகம் பண்ணேன், என்னுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றும் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் என்ன, அதை எப்படி தியானம் பண்ணணும், அடுத்து என்னுடைய யுத்தம் எப்படி நடந்தது, அந்த யுத்தத்துல யாரை சம்ஹாரம் பண்ண, அந்த பண்டாசுரன் எங்க இருக்கான், இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் விளக்கி ஒரு ஸ்தோத்திரமாக பண்ணுங்க. அதனால என் குழந்தைகள் அதை பாராயணம் பண்ணி என்னை அடைவதற்கு, சிவஞானத்தை அடைவதற்கு அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு லலிதா தேவி வாக்தேவதைகள் கிட்ட கேட்டுக்கிட்டப்போ வாக்தேவதைகள் எட்டு பேரும் சொன்னதுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, தேவர்கள் வந்து அந்த ஹோமத்தை பண்ணப்போ அந்த சிதக்னியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறதுதான் பார்த்திருக்கோம். அவங்க ஆரம்பிக்கிறப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஆரம்பிக்கணும், ஏன்னா ஜெகத் ஜனனியாக இருக்கக்கூடியவள், அவள்கிட்ட இருந்துதான் இந்த படைப்பே ஆரம்பிச்சது. அதனால ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவள் யாரு, மூன்று காரியங்கள் அவள் செய்யக்கூடியவள், என்னது, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் தருதல்னு இன்னும் ரெண்டு காரியங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் சொல்லணும்னு முதல்ல ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவள் மகாராணியாக உட்கார்ந்திருக்கா அப்படின்னு, அவள் எப்படி வந்தாள் அப்படிங்கிறத, சிதக்னி குண்ட சம்பூதா, சிதக்னி குண்டத்திலிருந்து வந்தாள், தேவகாரிய சமுத்தியத்தை, தேவர்களினுடைய காரியத்திற்காக அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்தாள் அப்படின்னா அவள் ஆவிர்வாவம் பண்ணப்போ எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு சொல்லணுங்கிறதுக்காக, உத்யத்பானு சஹஸ்ராபா, ஆயிரம் கோடி சூரியர்கள் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஒளி முதல்ல தோணுச்சு. இப்ப சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி ஒளி வந்துடுது, அப்புறம் கொஞ்சம் லேட்டாதான் சூரியன் வருது இல்லையா. சோ அது போல தேவி அந்த அக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்வாவம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ஒளி வந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க, உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு. இப்போ ஒளியை பற்றி சொன்ன உடனே காரியத்தை செய்யக்கூடிய கைகள் தான் முதல்ல தரிசனம், அதுக்கப்புறம்தான் தலையே சொன்னாங்க. அப்போ அந்த சதுர்பாகு சமன்விதா, நான்கு கைகளை உடையவள், நான்கு கைகள்லையும் என்ன ஆயுதம், அதை தியானம் பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், அதை அடுத்தது சொன்னாங்க. ராகஸ்வரூப பாஷாட்யா, பாஷம் வச்சிருக்கா ஒரு கையில, குரோதாகார அங்குஷோஜ்வலா, அங்குஷம் வச்சிருக்கா ஒரு கையில, மனோரூபேக்ஷு கோதண்டா, அந்த கரும்பு வில்ல ஒரு கையில வச்சிருக்கா, பஞ்சதன் மாத்திர சாயக்கா, ஐந்து மலரம்புகளை ஒரு கையில வச்சிருக்கா அப்படின்னு அந்த நான்கு கைகளை தியானம் பண்ணாங்க. கைகள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை சொன்னாங்க நமக்கு, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் ஆயுதங்களை தியானம் பண்றதுனால அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப அவளுடைய ஒளி, அருணகாந்தி
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்கச்செவேல் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு தான் கிரியேட்டிவிட்டிக்கு ஆரம்பம், படைத்தலின் ஆரம்பம் அந்த கலர் தான், அதுதான் முதல் கலர். அதனால அந்த அருணா அப்படிங்கிற கலரை பத்தி சொன்னாங்க, நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற நாமத்துல. இப்போ இதுக்கப்புறம் தேவியினுடைய ஸ்தூல சரீரத்தினுடைய வர்ணனையை ஆரம்பிச்சாங்க. சம்பகாசோக புன்னாக சௌகந்தி கலசத்தால இருந்து வர்ணனை ஆரம்பிச்சது. முதல்ல அவள் கூந்தலில் வைத்திருக்கக்கூடிய பூக்கள், அதுக்கப்புறம் அவளுடைய கிரீட்டம் குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா, அதுக்கப்புறம் அவளுடைய நெற்றி அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா, அதுக்கப்புறம் அவளுடைய முகம் முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா, அதுக்கப்புறம் வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிக்கா அவளுடைய கண்கள் அதுல இருக்கக்கூடிய இமை எப்படி இருக்குன்னு, வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அவளுடைய கண்கள், கண்கள் எப்படி இருக்கு, கண்களை தியானம் பண்ணும் அப்படியே அந்த உருவத்தை கொண்டு வந்துட்டே இருங்க. கண்ணுக்கு அடுத்தது கண்ணு சொன்னோம், நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா அவளுடைய மூக்கு எப்படி இருக்கு, தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அவள் மூக்கில் போட்டிருக்கக்கூடிய ஆபரணம் எப்படி இருக்கு, கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா அந்த காதுகள் எப்படி இருக்கு, தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா அவள் காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய தாட்டங்கங்கள் எப்படி இருக்கு, பத்மராக சிலா தர்ஷ பரிபாவிக்க போல புகு அவளுடைய கன்னங்கள் எப்படி இருக்கு, சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்கி துவயோஜ்வலா அவளுடைய பற்கள் எப்படி இருக்கு, நவவித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதா அவளுடைய உதடுகள் எப்படி இருக்கு, நிஜசல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி அவளுடைய குரல் எப்படி இருக்கு, மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷமானசா அவள் எப்படி வந்து பேசினதுனால யாருடைய மனசை கொள்ளை கொள்ளக்கூடியதாக அவளுடைய சிரிப்பு இருந்தது, மந்தஸ்மிதம்னா சிரிப்பு எப்படி இருந்தது, அநாகலித சாதிருஷ்ய சிபுக்க ஸ்ரீ விராஜிதா அவளுடைய சிபுக்கம் அந்த சின் எப்படி இருந்தது அப்படின்னு அடுத்தது சொன்னாங்க. அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்துட்டாங்க, காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித்த கந்தரா அவள் கட்டியிருக்கக்கூடிய மாங்கல்யத்தை சொன்னாங்க, கனகாங்கத்த கேயூர கமனிய புஜான்விதா அவளுடைய புஜங்கள்ல கேயூரங்கள் அணிந்திருக்கக்கூடிய புஜங்கள் எப்படி இருக்கு, ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோலமுக்தா பலான்விதா அவளுடைய மாலைகள் முத்து மாலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, காமேஸ்வர பிரேமரத்ன மணிப்பிரதி பணஸ்தனி அவளுடைய ஸ்தனபாரங்கள் எப்படி இருக்கு, நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்வயி அவளுடைய இதுவும் ஸ்தனபாரங்களையே தான் சொல்லிக் கொடுக்கிறது, அந்த ரோமாவளி அந்த தோப்புள்ள இருந்து வரக்கூடிய அந்த ரோம வரிசையை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் லட்சிய ரோம லதாதாரதாச முன்னேய மத்தியமா அவளுடைய இடைப்பகுதி எப்படி இருக்கு, இடை தெரியாமலே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்தனபாரதளன் மத்திய பட்டபந்த வழித்திரையா அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் மாதிரியே அவளுடைய அந்த மூன்று வரிசைகள், நெற்றியில் மூன்று கோடு, கழுத்தில் மூன்று கோடு, இடைப்பகுதியில மூணு கோடு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கட்டி தட்டி அவளுடைய உடை, அவள் இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய அந்த புடவை எப்படி செக்கச்சிவேல்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரத்னக்ரைவே ரத்ன கிங்கிணி காரம்ய ரச்சனா தாமபூஷிதா இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய ஒட்டியானம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காமேஷ ஜாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா அவளுடைய தொடைகள் காமேஸ்வரனுக்கு மட்டுமே தெரிந்ததான அந்த மிருதுத்தன்மையோட இருக்குன்னு சொன்னாங்க. மாணிக்க முகுட்டாகார ஜானுத்வய விராஜிதா முழங்கால்கள் எப்படி ரத்னத்தாலான செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்திரகோப பரீட்சித்த ஸ்மரதூணா பஜங்கிகா முழங்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாதங்களுக்கு வந்தாங்க, கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா அந்த கூடகுல்பமாக இருக்கக்கூடிய அந்த பாதங்கள், கூர்ம பிருஷ்டம் அந்த எப்படி ஆமையினுடைய பிருஷ்டம் மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா இப்படி இருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய பாதங்கள்ல நகங்கள் இருக்கு, அந்த நகங்கள்ல நாம நம்மளுடைய தலையை சாய்த்து நமஸ்காரம் பண்றதுனால நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அஜ்ஞானம் தமோகுணத்தை எப்படி விரட்டக்கூடியவளாக இருக்காள் அப்படிங்கிறத அந்த நாமத்துல சொன்னாங்க. அடுத்தது பதத்வய பிரபாஜால பராக்கிருத்த சரோருகா இந்த சம்சாரமாகிய இந்த சேற்றிலிருந்து நம்மளை மேலே தூக்கக்கூடியதாக அவளுடைய அந்த இரண்டு பாதங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இப்போ பதத்வய பிரபாஜால பராக்கிருத்த சரோருகான் அவளுடைய பாதங்களை கொண்டு வந்து சொல்லி முடிச்சது வரைக்கும் இவள் சிதக்னி குண்டத்திலிருந்து எழுந்து நிக்கக்கூடிய அந்த தேவி, அப்படியே ஆவிர்வாவம் பண்ணப்ப எப்படி இருந்ததுங்கிறத இது வரைக்கும் நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து அசைஞ்சு தேவி வெளியில வரணும், இதத்தான் இப்போ சொல்லணும். அடுத்த நாமத்துல அவள் அசைஞ்சு வரணும். இதுல என்ன விசேஷம்னா,
இதுக்கு முன்னாடி ஒரு சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம்புஜாக்கு முன்னாடி இன்னொரு நாமத்துல ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசனாதாம பூஷிதாங்கிற நாமத்துல பாத்தீங்கன்னா அவளுடைய இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய அந்த ஒட்யானம் வந்து மணிகள் கோர்த்ததாக இருக்கு, அது சப்தம் எழுப்புது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா மணிகள் எப்ப சப்தம் எழுப்பும், நாம மூவ் பண்ணாதான் சப்தம் எழுப்போம். ஆனா அவள் நிக்கிறா, அப்பதான் வந்து இன்னும் அசைய ஆரம்பிக்கல. அசையாமல் இருக்கக்கூடிய தேவியினுடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த மணிகள் சப்தம் எழுப்புச்சு அப்ப சொன்னப்போ. இப்போதான் அசையறா, இப்ப அந்த சித்தக்னி குண்டத்திலிருந்து அசைஞ்சு அழகா நடந்து அங்கிருந்து வெளியில வரணும். முதல் காலை நகர்த்தி வைக்கிறப்போ சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம்புஜா, அதுதான் இன்னையோட இந்த நாமம். சிஞ்சான மணிமஞ்சீர, சப்தம் எழுப்பக்கூடிய மணிகளால் கோர்க்கப்பட்ட மஞ்சீரம்னா கொலுசு, மஞ்சீர மண்டித்த ஸ்ரீ அப்படி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பதாம்புஜா, அழகிய லக்ஷ்மி கடாட்சம் மிக்க பாதங்களை உடையவள். பதாம்புஜா அப்படின்னா பாதமலர்கள், பாதத்தாமரைன்னு சொல்றோம் இல்லையா, அம்புஜம்னா தாமரை, பதாம்புஜா அப்படின்னா பாதத்தாமரைகள். இப்போ சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம்புஜா, சிஞ்சான மணி எழுப்பக்கூடிய மணிகளால் கோர்க்கப்பட்ட கொலுச காலில் போட்டு அதால் மண்டித்த ஸ்ரீ அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பதாம்புஜா, லக்ஷ்மி கடாட்சம் மிக்க அப்படிப்பட்ட அந்த பாதங்களை உடையவள். ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு ஒரு சிறப்பு, லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சிறப்பு, லக்ஷ்மி கட்டாட்சத்தை மங்களத்தை அருளக்கூடியது அப்படின்னு ஒரு சிறப்பு உண்டு ஸ்ரீங்கிற நாமத்துக்கு. ஸ்ரீ பதாம்புஜா அப்படிப்பட்ட மங்களகரமான அற்புதமான பதாம்புஜா, பாதத்தாமரைகளை உடையவள் அப்படின்னு. இப்ப இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம், சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம்புஜா, அவள் எழுந்து சித்தக்னி குண்டத்திலிருந்து அசைறா, வெளியில வர்றதுக்கு இறங்கணும் இல்லையா, அந்த சித்தக்னி குண்டத்திலிருந்து கால் எடுத்து வைக்கிறப்போ அவளுடைய கொலுசுகள் மணிகளை, அந்த கொலுசுல கோர்க்கப்பட்டிருக்கிற மணிகள் அந்த சலங்கைகள் சப்தம் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சப்தம் ஏற்படுற மாதிரி அசைந்தவள். அப்போ அவளுடைய பாதங்கள் தாமரை மலர் மாதிரி இருந்தது, அதுல ஒரு கொலுசு இருக்கு, அவள் கால் எடுத்து கீழே வைக்கிறப்போ அந்த கொலுசு சத்தம் போட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன, இது கொலுசுன்னு இருந்தா சத்தம் போடத்தான் செய்யும் அவள் அசைகிற போது. இதுக்கு முன்னாடி அசையாமல் இருக்கிறப்போ சத்தம் எழுப்புச்சு ஒட்யானம், இப்போ அசைகிற போது சத்தம் எழுப்புறது அவளுடைய கொலுசா இருக்கு. இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மணிமஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம்புஜானா அவள் கொலுசுல இருந்து எழுப்பக்கூடிய நாதங்கள் வந்து மந்திரங்கள், மந்திரஸ்வரூபமாகவே அவள் இருக்கிறதுனால அவள் அசைகிற போது ஏற்படுற சத்தம் எல்லாம் மந்திரமாகவே இருக்கும். இந்த சலங்கை ஒலிய கேட்பாங்களான்னா உபாசகர்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்ரீ வித்யா இந்த வித்யை, அதாவது இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறதும், லலிதா மகா திரிபுர சுந்தரியை நாம உபாசனை பண்றதும் அது வந்து ஸ்ரீ வித்யை அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ அந்த வித்யைக்கு, வித்யைனா நாலெட்ஜ், ஏதோ ஒரு ஞானம், எதையோ ஒரு உன்னை பற்றின அறிவு, அந்த வித்யைக்கு வேற பெயரே கிடையாது ஸ்ரீ வித்யை. உன்னதமான சிறந்த மங்களகரமான எல்லா மங்களங்களையும் அருளக்கூடிய அழகான எல்லா பேரும் உண்டு ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு, அப்படி ஒரு வித்யை. இந்த வித்யைக்கு வேற ஏதாவது முன்னாடி பேர் இருக்கா, ஸ்ரீ வித்யா, அவ்வளவுதான். அதே போல அவளுடைய சக்கரம் இருக்கே அதுக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம், அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பேரோ ஏதோ கிடையாது, அவளுடையது ஸ்ரீ சக்கரம், அவளுடைய வித்யை ஸ்ரீ வித்யை. இந்த ஸ்ரீ வித்யை எங்க இருக்கு, ஏன் நமக்கு இது மட்டும் இவ்வளவு பிரபலமாச்சு அப்படின்னா, தசமகா வித்யால மூன்றாவதாக இருக்கக்கூடியது திரிபுர சுந்தரி வித்யை. இந்த திரிபுர சுந்தரி வித்யை மட்டும்தான் நமக்கு இந்த லௌகீகமான பலன்களையும் கொடுத்து இங்கேயும் நம்மளை ஜெயிக்க வச்சு நம்மளுக்கு இந்த வாழ்க்கையிலேயே ஞானத்தையும் கொடுத்து அங்கையும் நம்மளை முக்தி அடைய வைக்கக்கூடிய வித்யை இந்த ஸ்ரீ வித்யை, இந்த மகா திரிபுர சுந்தரி வித்யை. அதாவது மகா திரிபுர சுந்தரியை பற்றின ஞானம், மகா திரிபுர சுந்தரியை உபாசனை பண்றது இதெல்லாம். இப்போ ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார் நம்மளுடைய குருவாக இருக்கிறதுனால, ஒரு குரு ஒரு டீச்சர்னா அவங்களுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும், எவ்வளவு ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவங்க லெவலுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை ஓரளவு மேல் கொண்டு வரக்கூடியவராக ஒரு குருங்கிறவர் இருக்கணும். அப்படிங்கிறப்போ நாம அஞ்ஞானத்திலேயே நாம எப்பவும் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஜீவன்கள்
எப்பவாவது உபாசனைன்னு போகணும்னாலே கஷ்டம், ஒரு பாராயணம்னாலே கஷ்டம். நமக்கு அதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதையெல்லாம் தாண்டி மனசு பாராயணத்துல நின்னு, ஜபத்துல நின்னு, தியானத்துல நின்னு, உபாசனையில போய் இவ்வளவும் போய் ஒரு விஷயத்தை அடைந்து ஞானத்தை அடையணும்னா இந்த பிறவியில இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துக்குள்ள நம்மளால அது முடியாம இருக்கு. ஏன்னா நம்மளை அது ரீச் பண்ணணும் அப்படின்னாலே நாம கிட்டத்தட்ட நிறைய வாழ்க்கையில ஒரு 40-50 வருடங்களை கடந்திருந்தாதான் இந்த விஷயம் நம்ம காதுலயே விழுது. ஏன் காதுல விழமாட்டேங்குதுன்னா, இதுக்கு முன்னாடி இங்க உலகத்துல இந்த வித்தைகள் எல்லாம் இல்லையா? இருந்தது. 40 வருஷமா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த வித்தைக்கு போகல. இன்னைக்கு இந்த வயசு வந்து நம்மள அந்த வித்தை கிட்ட கூட்டிட்டு போகுது. அப்போ கிட்டத்தட்ட 40-50 வருடங்கள் போயிடுது. 40 வருடங்கள் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வித்தியையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுல உபாசனையை தீவிரமா பண்ணி, இதுல தியானம் பண்ணி, அவளை அவளுடைய ஜபங்கள் எல்லாம் பண்ணி அவளை அடையணும் அப்படின்னா நாள் கம்மியா இருக்கு. ரொம்ப பிறந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முன்னாடி காலத்துல எல்லாம் ஒரு ரிஷிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து, அப்பா நமஸ்காரம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீ போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அங்கேயே அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாம இப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு லேட் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா எளிமையாக உபாசனை பண்ணி போய் அடையணும்னா, அம்மாவாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை கூட்டிட்டு வந்து வச்சு, இவள் அம்மா, இவள் மேல அன்பு காட்டு, நீ பக்தி எல்லாம் வேண்டாம், நீ உபாசனையெல்லாம் தீவிரமா பண்ண வேணாம், அவளை அப்படியே கொண்டு வந்து இறக்குறேன்லாம் நினைக்க வேண்டாம், உன்னோட அம்மா அப்படின்னு அவள் எப்பவும் உன் கூட இருக்கா, அவள் உனக்கு அம்மா அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல வச்சு அவள் மேல பாசத்தை காமி, அன்பை காமி, அம்மானு கொண்டாடு, அப்படியே நெருங்கி போய் சீக்கிரமாக ஞானத்தை அடைஞ்சிடலாம்னு பக்தியின் மூலமாக ஞானத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தை நமக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தசமகா வித்யையில இருக்கிற 3வது வித்தியான திரிபுரசுந்தரி வித்யையை மட்டும் கொண்டு வந்தார். சுந்தரி அப்படின்னா அழகின்னு அர்த்தம். திரிபுர சுந்தரி அப்படின்னா இந்த 3 புறங்களிலேயும் அழகானவள், இந்த 3 புறங்களையும் அவளை விட அழகானவர்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அபிராமி அப்படின்னாலும் அதுதான் அர்த்தம். சுந்தரி அப்படி, லலிதா அப்படின்னாலும் அதுதான் அர்த்தம். லோகாதீதா லலிதா, அதாவது இந்த உலகத்தாலேயே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத, இந்த உலகத்துக்கு அதீதமாக இருக்கக்கூடிய, இந்த உலகத்துல உங்களால அழகுன்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்களால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாத, அதையெல்லாம் தாண்டின இந்த லோகத்துக்கு அதீதமான அந்த சௌந்தரியம் தான் லலிதா. லோகாதீதா லலிதா, இந்த லோகாதீதமாக இந்த உலகத்தை தாண்டின ஒரு சௌந்தரியம் அதுதான் லலிதா. அந்த சௌந்தரியம் தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக சௌந்தரிய லஹரி அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த சௌந்தரிய லஹரி தான் நமக்கு இந்த 3வது வித்தியான திரிபுர மகா திரிபுர சுந்தரி வித்தியை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த மகா திரிபுர சுந்தரி வித்தியை நம்ம கத்துக்கிறதுனால என்ன பண்றோம்னா, நமக்கு கடவுள் அப்படின்னு ஒரு தனியான ஒரு விஷயமும், அவங்க கிட்ட ஒரு பயமோ இல்ல, நம்ம அம்மா அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது. நம்ம அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா செய்வாங்க, அவங்க பாதத்துலனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவளுடைய பாதத்துல போய் விழுந்துட்டா அவ நமக்கு நம்மளுடைய அஜ்ஞானத்தை இனிமிக்கு நீக்கி நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறா அப்படிங்கிற போது, நம்ம பெரிய லெவல்ல சாதனைகள்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணாமலே நமக்கு சீக்கிரமாக ஞானம் அடையக்கூடிய வழி இது. எப்படி ஞானம் அடையக்கூடியன்னா, பரிபூர்ணமான விசுவாசம், நம்பிக்கை, அம்மா இருக்கா, அவளுடைய பாதங்கள்ல போனா என்னுடைய கஷ்டங்களே அவள் தீர்த்திடுவா. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம்னு அவளுக்கே தெரியும். கற்பக விருட்சம் காமதேனுவை விட சிறந்தவள், தேவியினுடைய பாதங்கள் சிறந்ததுன்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சௌந்தரிய லகரியில சொல்லியிருக்கார். கற்பக விருட்சம் என்ன பண்ணணும்னா, அது கிட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க கேட்கணும், இல்ல நினைக்கணும். அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாள் 2 நாள் எடுத்துட்டு அந்த மரத்திலிருந்து துளிர் வரும். அந்த துளிர் வர்ற போது அந்த துளிர் மூலமா நீங்க கேட்டதை ஆசீர்வாதம் பண்ணுமா அந்த மரம். சோ நீங்க கேட்கணும் என்ன வேணும்னு, அது வெயிட் பண்ணணும், ஒரு நாள் வெயிட் பண்ணி அது துளிர், அதுக்கப்புறம் அந்த துளிராகிய கைகளால நம்ம கேட்டதை ஆசீர்வாதம் பண்றதுதான் கற்பக விருட்சம். அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணும். அப்போ இந்த கற்பக விருட்சம் காமதேனு கிட்ட எல்லாம் நம்ம என்ன கேட்டாலும், நம்ம புலிகதை ஆல்ரெடி பாத்திருக்கோம், ஒரு மரத்தடியில போய் அவன் கேட்டதை எல்லாம் கொடுத்துட்டே இருந்துச்சு. அவனுக்கு என்னடா இப்படி கேட்டதெல்லாம் வருதே, அப்ப வந்து ஒரு புலி வந்து நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா அப்படின்னு நினைச்சான், அதையும் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட காமதேனுவோ, அப்படிப்பட்ட கற்பக விருட்சமோ கிடையாது தேவியினுடைய பாதங்கள்.
தேவியனுடைய பாதங்களை நம்பி இந்த பாதத்துல நமஸ்காரம் பண்ணா நம்மளுடைய அஜ்ஞானம் போகும் அப்படின்னு நம்பி யார் நமஸ்காரம் பண்றாங்களோ அவங்களுடைய அஜ்ஞானத்தை தீர்க்கக்கூடியதாக தேவியனுடைய பாதங்கள் இருக்கு. அப்போ அவ்வளோ எளிமையான ஒரு வித்தியாக அந்த மகா திரிபுர சுந்தரிய வித்தியை தான் நமக்கு கொண்டு வந்து இங்க சௌந்தரிய லகரியாக கொடுத்தார். அதே மகா திரிபுர சுந்தரிய வித்தியை தான் இங்க லலிதா சகசரநாமமாகவும் இருக்கு. அப்படி எல்லாமே மந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவள். ஒரு பிறவியினுடைய அம்மா இல்லாம எல்லா பிறவிகளுக்கும் அம்மாவாக அவளே இருக்கா. அப்ப அவகிட்ட நாம கேட்டா கேட்க வேண்டியதில்லை, அவளுக்கே தெரியும் என்ன வேணும். நாம என்ன பண்ணணும், நமஸ்காரம் மட்டும்தான் பண்ணணும். அம்மா உனக்கே எல்லாம் தெரியும், நீ பாத்துக்கோ என்ன செய்யணுமோ எது சரியோ அதை செய். ஏன்னா நமக்கு எது சரிங்கிறதே நமக்கு தெரியாது. நாம டெம்பரவரியா இதுதான் கரெக்டு அப்படின்னு நினைச்சு நாம உன்னை கேட்டு ஆக்சுவலா அது நமக்கு கெடுதல. நிறைய நேரங்கள்ல நீங்க வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருப்பீங்க, ஒண்ணு ஏதோ ஒண்ணு கிடைக்கணும். இப்ப யுஎஸ் விசா கிடைக்கணும் அப்படின்னு போய் பிடிவாதமா கடவுள்கிட்ட வேண்டி எந்தெந்த சுவாமி கிட்டயோ எத்தனை வேண்டுதலோ எல்லாம் பண்ணி வேணும் வேணும் வேணும்னு வேண்டி ஆனா கிடைக்காம போயிருக்கும். ஆனா கிடைக்காம போனதுனால கிடைச்ச பலன்களை நீங்க யோசிச்சு பார்த்தா அதுதான் கிடைச்சிருந்தா லைஃப் எங்கேயோ போயிருக்குமே. இப்ப கிடைக்காததுனால நம்ம இப்ப இப்படி இருக்கோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தெரியுமா என்ன கிடைச்சா நல்லது கெட்டதுன்னு? அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவளுடைய பாதங்கள்ல பணிகிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். இப்போ இந்த சிஞ்சான மணி மஞ்சீரம் அப்படின்னா அந்த ஒலி எழுப்பக்கூடிய பாதங்கள். இந்த பாதங்கள் ஒலி எழுப்புறது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு உத்தேசமா சொல்றோம், ஒலிசுன்னு இருந்தா அதுல சலங்கை இருக்கும், அவள் காலை எடுத்து வச்சா அதனால சத்தம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா, அப்படி குத்துமதிப்பா ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதினவங்க கிடையாது வாக்தேவதைகள். வாக்தேவதைகள் யாருன்னா நம்மளுடைய மூச்சு, நம்மளுடைய உள்ள போன மூச்சு வாக்காக வெளியில வர்றதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவதைகள் வாக்தேவதைகள். இவங்க எல்லா தேவதைகளும் எப்படி தேவியினுடைய சக்தியினுடைய அம்சமோ அதே மாதிரி வாக்தேவதைகளும் லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய அம்சம்தான். அப்போ அவங்களும் அவங்களே தான், அம்சம்னா என்ன, அவங்களும் அதே தேவதையினுடைய சக்திகள் தான். அப்போ நம்ம உள்ள போன மூச்சை வார்த்தைகளாக வெளியில கொண்டு வரக்கூடிய தேவதைகள் வாக்தேவதைகள். அவங்க வந்து சும்மா ஒரு காலை எடுத்து வச்சிருப்பாங்க சத்தம் வந்திருக்கும் அப்படின்னு எழுதுறது கிடையாது. இதுல என்ன உண்மை இருக்கு, இதுல என்ன அப்படின்னா, உபாசனையில அம்மா இருக்கான்னு நம்பி அவளுடைய பாதங்கள்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கூட இன்னொரு அம்மா இருக்கா அவதான் பராசக்திங்கிற நம்பிக்கையோட யார் தொடர்ந்து உபாசனை, ஒரு பாராயணமானாலும் சரி இல்ல ஒரு தியானமோ ஒரு பூஜையோ எதையோ தொடர்ந்து யார் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மனசுக்குள்ள தேவியினுடைய சலங்கை சப்தம் கேட்கும். கேட்டிருக்கான்னா கேட்டிருக்கு. தேவி நடக்கிற சத்தம் வந்து உபாசனையில தியானத்துல இருக்கிற போது இல்ல பாராயணத்துல இருக்கிற போது தீவிரமான உபாசனை, தொடர்ந்து நாம செய்யறதெல்லாம் கிடையாது, பத்து நாள் செஞ்சுட்டு விடுறதெல்லாம் கிடையாது, தொடர்ந்த உபாசனை. அவள் உபாசனைன்னா என்னன்னா, அதாவது நம்ம இப்ப ஒண்ணு வச்சிருக்கோம், ஒரு நாள்ல குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ பாராயணம் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா. இப்படி இல்லாம ஒரு நாள் பூரா அவளுடைய ஞாபகமாவே இருக்கிறது, அப்படி இருக்கிறது தான் உபாசனை. உபாசனைன்னா நம்மளுடைய சின்ன சின்ன வேலைகள்ல கூட என்ன செஞ்சாலுமே அம்மா நம்ம கூடவே இருக்காங்கிற எண்ணத்தோடவே செய்யறது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அவங்க தியானத்துல இருக்கிறப்போ பூஜையில இருக்கிறப்போ காதல் அவள் நடந்து வர்ற சப்தம் காதல கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மண்டித ஸ்ரீ பதாம்புஜா அந்த பாதங்கள் நடந்து வர்ற சத்தத்தை, அப்போ இல்லையா இப்போ அப்படின்னா எப்பவும் இருந்துட்டே இருக்கு. அவள் அசைவோட இருக்காள், இங்க சத்தம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நமக்கு இந்த மொபைலுக்கு வர வேண்டிய டேட்டாவும் மெசேஜும் இந்த காத்துலயே இருக்கோ, நாம இதை ஆன் பண்ண உடனே தான் இதை ரிசீவ் பண்ணி கொடுக்குதோ, அதே போல நமக்குள்ள எப்பவும் தேவி இருக்கா, நம்மள சுத்தி எப்பவும் அந்த தேவி ஆகிய அம்மா பராசக்தி இருக்கா. அதை உணர்ந்தவன் கேட்கறான், உணராதவனுக்கு கேட்க முடியல. நமக்கு கேட்கல, ஆனா உபாசனையில இருக்கிறவனுக்கு கேட்குதுன்னா அங்க புதுசா ஒரு சக்தி வந்துடல, அங்க புதுசா தேவி வந்துடல. எல்லா இடத்துலயும் தேவி இருக்கா, அதை யாரால உணர முடியுதோ அவங்களுக்கு அது கேக்குது. உணர்ந்தவன் ஞானி ஆகிறான், அவனுக்கு காதுல அந்த சப்தம் கேக்குது. இப்படி கேட்டிருக்கா அப்படின்னா, நம்ம நாயன்மார்கள்ல கூட ஒரு நாயன்மார் உண்டு, அவருக்கு தினமும் பூஜை பண்ணி முடிச்ச உடனே நடராஜ பெருமானுடைய சலங்கை சத்தம் கேட்கும் காதுல. தினமுமே பூஜை பண்ணி கடைசியாக பூஜையை முடிச்சு நமஸ்காரம் பண்ற போது மனசு தன்னுடைய காதுக்குள்ளேயே அந்த நடராஜ பெருமானுடைய சலங்கை சத்தம் கேட்கும். அப்போ
இந்த சப்தங்கள், இதுல நிறைய சப்தங்கள் உண்டு. நான் முன்னாடியே ஒரு தியான ஸ்லோகத்துல கூட அதை சொல்லியிருக்கேன், இத்தனை விதமான சப்தங்கள் உண்டு. இது எப்ப கேக்கும், இந்த சத்தம் எப்ப கேக்கும், தியானத்துல எவ்வளவு தூரம் இறங்கிட்டா உபாசனையில இந்த மாதிரியான சப்தங்கள் கேட்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு தேவியினுடைய இந்த தாமரை போன்ற பாதங்களை நகர்த்தி வச்சா கேட்கக்கூடிய அந்த சலங்கை ஒலி நம்மளுடைய மனசுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும். கேட்க ஆரம்பிக்கும்னா இங்க எப்பவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய தேவியினுடைய பாத சலங்கை ஒலி நாம அதை உணர ஆரம்பிக்கிறப்போ நமக்கு கேட்கும். நமக்குள்ளதான் இருக்கா அந்த சக்தி, அந்த சக்தியே நாம தூங்கிட்டு இருக்க அந்த சக்தி, அந்த தூங்கிட்டு இருக்கிற சக்தியை நாம எழுப்புற போது நமக்கு அவள் நடக்கிறா, அவள் அசைகிற போது அந்த சப்தங்கள் நமக்கு கேட்கும். இது எல்லாமே மந்திரங்கள். அவளுடைய பாதத்துல இருந்து வரக்கூடிய அந்த கொலுசினுடைய சப்தம் எல்லாமே மந்திரம். அதுதான் இந்த சிஞ்சான மணி மஞ்சீரம். மஞ்சீரம்னா கொலுசு, மண்டித ஸ்ரீ அலங்கரிக்கப்பட்ட பதாம்புஜா, பாத அம்புஜம், அதாவது பாத தாமரைகளை உடையவள் அப்படிங்கிறது இந்த நாமத்தினுடைய அர்த்தம். அடுத்த நாமம் ரொம்ப அற்புதமான நாமம், மராலி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகி. இது ரெண்டு நாமம் இருக்கு இந்த வரியில. மராளி மந்தகமனா அப்படிங்கிறது ஒரு நாமம், மகாலாவண்ய சேவதிகி அப்படிங்கிறது ஒரு நாமம். மராளி மந்தகமனாவை நம்ம இப்ப எடுத்துப்போம். மராளின்னா என்ன அப்படின்னா பெண் அன்னம்னு அர்த்தம். அன்னப்பக்ஷியில பெண் அன்னம் இருக்கு இல்லையா, அதுக்கு மராளி அப்படின்னு பேரு. மந்தகமனம் அப்படின்னா மெல்லமா நடக்கிறது, சீக்கிர கமனம் அப்படின்னா வேகமா நடக்கிறது. கமனம்னா அசைவு, அசைஞ்சு நடக்கிறது. மந்த கமனம்னா மெல்லமாகவும், சீக்கிர கமனம்னா வேகமாகவும் நடக்கிறது. மராளி மந்தகமனா அப்படின்னா பெண் அன்னம் எப்படி நடக்குமோ அது போல அசைந்து மந்த கமனமாக மெல்லமாக அசைந்து நடக்கிறா அப்படின்னு தான் இந்த நாமத்துக்கு அர்த்தம். எப்போ என்னாச்சு, சிதக்னி குண்டத்திலிருந்து அவளுடைய பாத சலங்கைகள் சப்தம் பண்ண வெளியில கால் எடுத்து வச்சு இப்போ தேவர்கள் எல்லாம் கைகூப்பி நின்றுட்டு இருக்காங்க. பரமேஸ்வரன் முதற்கொண்டு எல்லாரும் அங்க சிதக்னி குண்டத்திற்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டாங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அப்படி நமஸ்காரம் பண்ணி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நடுவுல இவள் கால் எடுத்து பெண் அன்னம் மாதிரி மந்தகமனமாக அழகா நடந்து வந்து அவங்களுக்கு நடுவுல வந்து நிக்கிறா. மராளி மந்தகமனா அப்படி நின்னவளை பார்த்து தேவர்கள் சொன்னாங்க மகாலாவண்ய சேவதி அப்படின்னு. அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இங்க மராளி மந்தகமனா அப்படின்னா ஏன் மந்தகமனமாக நடக்கணும், ஏன் அன்னம் போல நடக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஈஸ்வரனையும் சக்தியையும் ஒரு அன்ன ஜோடிகளாக, அன்ன பக்ஷி துவந்தமாக, அதாவது இரண்டு அன்ன பக்ஷிகளாக ஒரு ஜோடியாக சொல்லக்கூடிய பழக்கம் நமக்கு உண்டு. அப்ப அவங்க யாரு அப்படின்னா, ஹம் சா. ஹா அப்படிங்கிறது சிவனை குறிக்கும், சா அப்படிங்கிறது சக்தியை குறிக்கும். ஹம் சா அப்படின்னா சிவசக்தி இணைந்த ஸ்வரூபம். இது எங்க நடக்குது, இந்த ஹம்சம் நடக்குது, அதுதான் மராளி மந்தகமனா. ஹம்சம் நடக்குது அப்படின்னு சொன்னா சொல்றேன் மலர், ஹம்சம் நடக்குது அப்படின்னு சொன்னா எப்படி நடக்குது, மந்தமாக நடக்குது. அந்த ஹா யாரு, சிவன். சா யாரு, சக்தி. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக மெல்லமா அசைஞ்சு நடக்கிறாங்க. இவங்க இந்த ஜோடி ஏன் நடக்கணும், ஹம்ச கமனம் எதுக்கு நடக்கணும், எங்க நடக்குது அப்படின்னா நமக்குள்ள நடக்குது. மூச்சை உள்ள இழுக்கிறதும் வெளியில போறதும் இந்த அன்னப்பக்ஷிகளினுடைய ஒரு ஒன்னு உள்ள போறது, ஒன்னு வெளியில வர்றது, இது ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, இதுதான் கமனம். ஹா அப்படிங்கிறது சிவனையும், சாங்கிறது சக்தியையும் குறிக்கிறது. ஹம்ச சோகம், சோகம் ஹம்சஹ சொல்றோம் இல்லையா பிராணயாமத்துக்கு வரபோது. அப்போ இந்த மூச்சு உள்ள போய் வெளியில வர்றதுதான் மந்த கமனம். அது அன்னப்பக்ஷி மாதிரி அசஞ்சு அசஞ்சு மந்த கமனமாக போகணுமா, ஏன் சீக்கிர கமனமாக போனா என்ன அப்படின்னா, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்கு. இப்போ நம்மளுடைய சூக்ம நாடி இருக்கு இல்லையா, சூக்ம நாடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இடகலை பிங்கலைன்னு இருக்கு.
இந்த இடகலை இடகலை ஒன்னு மூச்சு ஏறி ஒன்னு மூச்சு இறங்குறது, இன்னொன்னுல ஏறி இன்னொன்னுல இறங்குறது, இப்படி இருக்கு. அதாவது வெளியில போறது உள்ள வர்றது. இதுல வெளி போய் உள்ள வர்றது வெளியில போய் உள்ள வர்றதுங்கிறத பாத்துட்டே இருந்தோம்னா, நீங்க மூக்கு கிட்ட நீங்க ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறப்போ நடுவுல நிறுத்தி செக் பண்ணி பாருங்க, எந்த மூக்குல சுவாசம் வருது, எந்த மூக்கு லைட்டா அடைச்சிருக்கும். அதாவது பூரா கம்ப்ளீட் சுவாசம் ஒரு பக்கம் மூக்குல இருந்து மட்டும்தான் வரும், இன்னொரு பக்கம் மெல்லமா வரும், சரியா வராது. எந்த சுவாசம் கரெக்டா நடக்குது எந்த பக்கத்துலன்னு செக் பண்ணி பாருங்க. நீங்க முக்கியமா ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கிறப்ப நடுவுல நிறுத்தி அந்த பாராயணத்துல நடுவுல செக் பண்ணி பாருங்க. அதே போல லௌகீகமான விஷயங்கள், ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, யாருக்குடையோ கதை பேசிட்டு இருக்கீங்க, இல்ல கோவப்பட்டிருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அந்த சமயத்துல செக் பண்ணி பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதே போல மூச்சினுடைய வேகம் பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திர பாராயணத்துல மனசு ஒன்றி பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தியானத்துல இருக்கிறப்போ அப்போலாம் மந்தகமனமாக இருக்கும். மூச்சு ரொம்ப சீரா உள்ள போய் சீரா வெளியில வந்துட்டு இருக்கும், அது மந்தகமனம். கோவப்படுறப்ப பாத்தீங்கன்னா மூச்சு வேகமா வாங்கும். திட்டுறப்போ கோவப்படுறப்போ கத்துறப்போலாம் பாத்தீங்கன்னா மூச்சு வேக வேகமா உள்ள போய் வரும், அது சீக்கிரகமனம். அப்போ இந்த மந்தகமனமும் சீக்கிரகமனமோ இந்த இந்த மூக்கு வழியாக இடகலையா திங்கலையா எதுல மூச்சு ஜாஸ்தியா இருக்கு, இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. எதிரில இருக்கக்கூடிய பொருள் மேல நமக்கு என்ன விதமான உணர்வுகள் நவரசங்கள் இருக்கு இல்லையா, கோபம் வருது ஒன்ன பார்த்தா, ஒன்ன பார்த்தா வெறுப்பு வருது, உன்னை பார்த்தா ஆசை வருது, உன்னை பார்த்தா அருவறுப்பு வருது, உன்னை பார்த்தா கருணை வருது. இந்த நவரசங்கள்ல எட்டு ரசங்களும் வெளியில இருக்கக்கூடிய பொருளை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடியது. நவரசம்னா ஒன்பது, ஒன்பது ரசங்கள்ல எட்டு ரசங்கள் எதிரில இருக்கிற பொருளை பொறுத்து தான் நமக்கு மாறும். எதிரில இருக்கிறவங்களை பிடிச்சா ஒரு ஆசை வந்தா அது அது ஒரு உணர்வு ஏற்படுத்தும். ஒருத்தங்க மேல கோபம் வந்தா அது ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பொருளை பார்த்து அருவறுப்பு வந்தா அது ஒரு உணர்வு. இது எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோட நாம கம்யூனிகேட் பண்றப்போ இல்ல நாம அது கூட கனெக்ட் ஆகுறப்போ அப்ப நமக்கு வரக்கூடிய இந்த எட்டு விதமான உணர்வுகள், இந்த எட்டு விதமான உணர்வுகளும் நம்மளுடைய மூச்சை மாத்தும். கோபம் வந்தா ஒரு மாதிரி மாறும், ரொம்ப ஆசைப்பட்டா ஒரு மாதிரி மாறும், பயம் வந்தா ஒரு மாதிரி மாறும், அருவறுப்பு வந்தா ஒரு மாதிரி மாறும். இது மாதிரி இந்த எட்டுலையுமே மூச்சு விதவிதமா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலது இதுலயே மந்தகமனமும் உண்டு, இதுலயே சீக்கிரகமனமும் உண்டு. ஆனா இந்த ஒன்பதாவது ரசம் இருக்கே, ஒன்பதாவது சுவை, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தம். இது வெளியில இருக்கக்கூடிய எந்த பொருளாலையும் ஏற்படக்கூடியது கிடையாது. இந்த சாந்தம் நமக்கு உள்ளுக்குள்ளேயே பரவி ஆனந்தமா அப்படியே உள்ளுக்குள்ளேயே நிறையக்கூடியது சாந்தம் அப்படிங்கிற உணர்வு. தேவியினுடைய ஒன்பது ஆவரணங்கள்ல எட்டு ஆவரணங்கள்ல எட்டு விதமான உணர்ச்சிகள் இருக்கும். அந்த பிந்து ஸ்தானம் இருக்கே அதுதான் சாந்தம். அந்த சாந்தம்ங்கிற உணர்வு அந்த பிந்து ஸ்தானத்துல அந்த தேவியோட கலந்து நாம இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா மராளி மந்தகமனா. பெண் அன்னப்பக்ஷி எப்படி நடக்குமோ அது போல அசைந்து மெல்லமா, ரொம்ப மெல்லமான சுவாசம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆயுள் முடியறதுக்குள்ள இத்தனை சுவாசங்களை நாம எடுக்கலாம், இத்தனை சுவாசங்களை விடலாம் அப்படின்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கும். அந்த விதிக்கப்பட்டிருக்கிற சுவாசத்தை எடுத்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு ஆயுள் கிடையாது. கரெக்டான கவுண்ட் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அம்மா கிட்ட இருக்கு கவுண்ட். ஒவ்வொரு மூச்சையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மூச்சோட கவுண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கிளம்ப வேண்டியதுதான், இந்த உடலை விட்டுட்டு ஜீவன் கிளம்ப வேண்டியதுதான். இந்த உடலுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இத்தனை சுவாசங்கள்னு இருக்கு. அப்போ மந்தகமனாவாக இருந்தா என்ன பிரயோஜனம், ஆயுள் நீடிக்கும். ஆயுள் நீடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இன்னும் கொஞ்ச நாள் உபாசனை பண்ணலாம், அந்த சந்தர்ப்பத்திற்குள்ள நமக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா உயிர், இப்போ 40 வயசுல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 5 வருஷம் உபாசனையில நமக்கு உயிர் இல்ல, ஆயுள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப இன்னொரு பிறவி எடுத்துதான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஆனா எதற்காக யோகா பண்றோம்,
எதுக்காக ஃபிட்டா வச்சுக்கிறோம், எதற்காக சாத்வீக உணவுகளை சாப்பிடுறோம், எதுக்காக உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணமே பிராணாயாமம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா, இதையெல்லாம் பண்றதுனால சுவாமி முன்னாடி என்னால உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபிட்னஸ் எதுக்கு, அதுக்குதான். ஒரு பூஜைனா ஒரு மணி நேர பூஜைக்கு என்னால சுவாமி முன்னாடி உட்கார்ந்திருக்க முடியணும். இடுப்பு வலிக்குது, போய் படுத்துக்கலாமா, படுத்துட்டு ஸ்லோகம் சொல்லலாமா, கூடாதா? நாலு வரி லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம், தப்பு கிடையாது, டைம் இருக்கிற வரைக்கும் சொல்லலாம் நாங்க. ஆனா படுத்துக்கிட்டு சொல்லலாமான்னு சொல்லலையே, படுத்துட்டு சொல்லலாமா, கூடாது. அப்ப உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு ஃபிட்னஸ் வேணும், அதுக்குதான் யோகா பண்றோம், அதுக்குதான் சாப்பிடுறோம், அதுக்காகதான் மூச்சு விடுறோம், அதுக்காகத்தான் எல்லாமே பண்றோம். சுவாமி முன்னாடி உட்கார்ந்துருக்க, அவளை நினைக்கிறதுக்கு, தியானம் பண்றதுக்கு, அதுக்காகத்தான் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறது. ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிட்டா அங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு கோவிலுக்கு போக முடியும், நாமளா எழுந்து நடந்து கோவிலுக்கு போக முடியும். நம்மளை யாரும் தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போகணும்னா இன்னொருத்தங்களை நம்பி இருக்கணும், அப்ப அவங்க கிட்ட கேட்கணும், என்ன கொஞ்சம் கோவிலுக்கு கூட்டு போறியா அப்படின்னு. இப்ப நாம எழுந்து நடந்து போகக்கூடிய நிலைமை இருக்கு, நடந்து போகக்கூடிய நிலை வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கோம். அப்ப ஆரோக்கியம் எதுக்கு? இறை வழிபாட்டுக்கு. சாப்பிடுறது எதுக்கு? இறை வழிபாட்டுக்கு. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு மூச்சு எதுக்காக விடுறோம்? இறை வழிபாட்டுக்காக. அப்ப இறை வழிபாட்டுக்காகனா என்ன பண்ணணும்? சீக்கிரகமனமாக இருந்தா வேக வேகமா நம்மளுடைய கணக்கை தீத்துக்கிறோம். இப்ப கோவப்பட்டு கத்துறப்ப பார்த்தா 10 தடவை மூச்சு வெளியில போகுது, உள்ள வந்துடுது. அதே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல 5 மூச்சு தான் வருது. அப்ப 5 மூச்சுக்கு உண்டான ஆயுசை குறைச்சிட்டோமா? கோவப்பட்டப்போ, கத்துனப்போ, கோவப்பட்டப்போ, சீக்கிரகமனமாக மூச்சு மாறுறப்போ நம்மளுடைய ஆயுள் குறையுது. ஆயுள் குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற ஆர்கியூமெண்டே கிடையாது. ஆயுள் வேணும், எதுக்குன்னா இந்த பிறவியிலேயே அவளுடைய ஞானத்தை அடைஞ்சு அவ பாதங்கள்ல கலக்கணும். இல்லைனா மிச்சம் இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு பிறவி என்னவா பிறப்போன்னு தெரியாது. இன்னொரு பிறவி வேண்டி இருக்கும். இன்னொரு பிறவி என்னவா பிறப்போம்? இப்ப ஒரு கல்லா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கோவில்கள் எல்லாம் மலை மேல இருக்கும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மலை மேல இருக்கிற கோவில் எல்லாம் ரொம்ப பிரபலமான கோவிலா இருக்கும் அப்படியும் சொல்லலாம். ஏன் அப்படி அப்படின்னா, மலை மேல நாம ஏறி போறப்போ மலை பூரா என்ன இருக்கும்? பாறைகளாக இருக்கும். அந்த பாறைகள்ல கால் வச்சு நாம ஏறி போறப்போ இந்த பாறையாக நாம பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு கல்லா போய் பிறந்துட்டோம்னா எப்படி நமக்கு முக்தி சொல்லுங்க? இன்னைக்கு மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால எப்படியோ நம்ம மனசை சரி பண்ணி ஒரு ஒரு பாராயணத்தை பண்ணி ஏதோ 4 புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டோம். இந்த புண்ணியத்தை சேர்த்து ஒரு உபாசனை பண்ணி 2 பூஜையை பண்ணி 4 தடவை கோவிலுக்கு போய் இது இந்த பூஜையோடைய பலன்களால அடுத்த தடவை ஒரு சீக்கிரமே ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு பிறவி கூட கிடைக்கலாம். இங்க எதுவுமே வீணா போகாது, செஞ்சது எதுவுமே வீணா போக போறது கிடையாது. அப்போ முக்தியே கிடைக்கலனாலும் அடுத்த பிறவியில முக்தி கிடைக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தையாவது போட்டு வைக்கலாம். கல்லா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கல்லால எந்த விதத்திலையும் ரியாக்ட் பண்ண முடியாது. பாறைகள் வந்து அதன் மேல நம்ம எச்சல் துப்பினாலும் அது பேசாம இருக்கும். மழை பெஞ்சா பேசாம இருக்கும். வெயில் அடிச்சாலும் அப்படியேதான் இருக்கும். சுடுதுன்னு நகர்ந்து போகாது. மழையா இருக்கு, குளிருதுன்னு நகர்ந்து போக முடியாது. இப்படியே இருக்கக்கூடிய இந்த கல்லுக்கு ஒரு நாள் மோட்சம் உண்டா அப்படின்னா, யாராவது ஒரு ஞானி அந்த மலை மேல ஏறி போறக்கூடிய ஞானி சுவாமி தரிசனத்துக்காக அந்த கல்லு மேல 10 நிமிஷம் சிரம பரிகாரத்துக்காக உட்கார்ந்தார் அப்படின்னா, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்ததுனால அதுக்கு ஒரு புண்ணியம் சேரும். அதனால அதுக்கு ஒரு பிறவி கிடைக்கும். அந்த பிறவி எப்ப கிடைக்கும்? இந்த உடல் போனா தானே, இது இந்த கல் கரைஞ்சி மண்ணா போய் அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி கிடைச்சு அதுல இந்த புண்ணியம் வேலை பார்க்கும்னு சொல்றாங்க. அதை நமக்கு தெரியறதுக்கு தான் கல்லா போயிடக்கூடாது. கல்லா போனா உயிவடையக்கூடிய வழியே கிடையாது. இன்னும் எத்தனை காலம் கடக்கணுமோ? இப்ப மரமா பிறந்துட்டோன்னே வச்சுக்கோங்களேன், நல்ல சம்மர் கொளுத்துது, தண்ணியே இல்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கைகளை கீழே வேரா அனுப்பி தண்ணிய தேடுறேன். எங்கேயுமே பூமிக்கு எவ்வளவு தூரம் வேற என்னால அனுப்ப முடியுமோ அனுப்பிட்டேன், தண்ணி கிடைக்கல. என்ன செய்ய முடியும்? நான் நகர்ந்து போய் இன்னொரு இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல உட்கார்ந்து தண்ணி குடிக்க முடியுமா? மரமா பிறந்தா அங்கேயே நிக்க வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் வேற அனுப்பி தேடலாம், கிடைக்கலன்னா அங்கேயே காஞ்சி போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு பிறவி. என்ன பிறவி? அதே மனிதனாக பிறந்தா நமக்கு எல்லா ஆப்ஷனும், நமக்கு சாய்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இதை செய்யலாம் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு சாய்ஸே இல்லாத ஒரு நிலை அப்படி கல்லா போகிறது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம வரக்கூடாது. நாம
இருக்கக்கூடிய காலத்திலேயே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்ததான் அந்த கல் மேல கால் வச்சு நாம கோவிலுக்கு ஏறி போறப்போ இந்த கல்லினுடைய நிலை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கணுமா? அப்படி இருந்தா யாராவது தானா வந்து உட்கார்ந்தாதான், உட்காருவாங்கன்னு கல்லு நகர்ந்து போய் எங்கேயாவது ஞானிகள் போற வழியில கூட போய் நிக்க முடியாது. யாராவது ஞானி தவறுதலாக அந்த வழியில வந்து அங்க அது மேல உட்கார்ந்தாதான் உண்டு அதுக்கு மோட்சம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடியது. சோ இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம கரெக்டா உபயோகப்படுத்திக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆயுளை நல்லா வச்சுக்கிறதுக்கு சரியான மூச்சு. சரியான மூச்சுன்னா எப்படி? மந்தகமனா, மராளி மந்தகமன. மந்தகமனமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? தேவியோட ஒன்னா இருக்கணும். தேவி இந்த எட்டு ஆவரணங்களையும் தாண்டி அந்த பிந்து ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தேவி கூட நாம ஒன்னா சேர்ந்து இருக்கிறப்போ சாந்தம்ங்கிற நிலையில இருக்கும். சாந்தம்ங்கிற நிலையில மட்டும் நம்மளுடைய மூச்சு மந்தகமனமாக இருக்கு. மந்தகமனமாக இருக்கிறப்ப நம்ம ஆரோக்கியம் இன்னமும் கூட இருக்கு. நீங்க உங்க மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க எப்படி இருக்குன்னு. ஷார்ட் பிரெத் வரும், நம்ம மூச்சு உள்ள வரைக்கும் கூட நம்ம எடுக்க மாட்டோம். பார்த்தா மோஸ்ட்லி இப்படியே இப்படியே இழுத்து 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 விடுறது. அப்படியா நடக்கும் அன்னம் கிடையாது. நல்ல சவகாசமா ஒரு காலை எடுத்து வச்சு ஒரு காலு, அப்ப அந்த என்ன டீப் பிரீத்தா இருக்கு, நல்ல உள்ள நுரையீரல் ரொம்ப அளவுக்கு காத்தை இழுத்து அதுல இருந்து அப்படியே வெளியில அனுப்பி அப்படி ஆழ்ந்த சுவாசம் எப்ப இருக்கும்? நம்ம மனநிலை அப்படி ஸ்டாண்டர்டா அப்படி ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு மனநிலை, எந்த எந்த விதமான உணர்வுகளும் நம்மளை பாதிக்காத நிலையில அந்த சாந்தம்ங்கிற அந்த பிந்துவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்துலதான் நமக்கு அந்த மராளிங்கிற சொல்லக்கூடிய அந்த மந்தகமனம் இருக்கும். மிச்ச எல்லா நேரங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பரபரப்பு, ஏதோ ஒரு இது, அதனால நமக்கு சீக்கிரகமனம் தான் இருக்கும். சீக்கிரகமனம் தேவியினுடைய அம்சம் கிடையாது. தேவியை யார் உணர்வா? அந்த சாந்த நிலையில இருக்கக்கூடிய ஞானிகள் தான் உணர முடியும். இந்த சாந்த நிலையில இருக்கக்கூடிய ஞானிகள் என்ன பண்றாங்க? தனக்குள்ள இருக்கக்கூடிய ஹம்சா அதை உணர்றாங்க. சிவனாகவும் சக்தியாகவும் நம்ம மூச்சு உள்ள போய் வெளியில வந்துட்டு இருக்கக்கூடியதை ஞானிகள் உணர்றாங்க. உணர்றப்போ அவங்களுக்கு சாந்தம்ங்கிற நிலை வருது. அப்போ தேவி தனக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஞானிகளாக ஆகுறாங்க, மோட்சத்தை அடையறாங்க. அப்படி மோட்சம் அடையணும்னா தேவி நமக்குள்ள இருக்கிறதை நாம உணரணும். தேவி நமக்குள்ள இருக்கான்னு நாம எப்ப உணர முடியும்? அசையாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த எட்டு விதமான உணர்ச்சிகளையும் விட்டுட்டு சாந்தத்துல உட்கார்றப்போ நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவி தெரியறா. தேவியை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாம எந்த மந்திரமுமே இல்லாம உட்கார்ந்து நம்ம மூச்சு உள்ள போறதையும் மூச்சு வெளியில வர்றதையும் மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது சிவன், இது சக்தி, இந்த ரெண்டு ஜோடியும் இப்படி உள்ள போய் போய் வெளியில வராங்க. இந்த அந்த சுவாசம் எப்படி இருக்கணும்? மந்தகமனமாக இருக்கணும். இதை எல்லாத்தையும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த நாமம் மராளி மந்தகமனா. மெல்லமா நடந்து அசைஞ்சு உள்ளையும் வெளியையும் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுவாசம் தான் நம்மளுடைய ஞானத்தை நிர்ணயம் பண்ணுது. ஞானம் வருமா வராதா? எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது, எதையாவது கத்திக்கிட்டே இருக்கிறது, இப்படியே இருந்தா சுவாசம் எப்பவுமே சீக்கிரகமனமாகவே தான் இருக்கும். அப்போ நமக்கு உள்ள இருக்கக்கூடிய தேவியை நம்மளால என்னைக்குமே உணரவே முடியாத நிலை ஏற்படும். அதனால மந்தகமனமாக மூச்சை மாத்தணும். இப்போ தேவியை உணர்ந்தா மூச்சு தானா மாறும். தேவி உள்ள இருக்கிறது தெரிஞ்சிட்டா மூச்சு மந்தகமனமாக மாறிடும். மூச்சு மந்தகமனமா மாத்தினா தேவி உள்ள இருக்கிறது தெரியும். இது ரெண்டுமே வழி. அப்ப தேவியை எப்படி உள்ள இருக்கிறது உணர்றது? டைரக்டா முடியாது. ஆனா மூச்சு மந்தகமனமா மாத்துறது நம்மளால முடியும். அப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து மூச்சை மந்தகமனமாக மாத்தினா உள்ள இருக்கிற தேவியை அப்படியே கொஞ்ச நாள்ல உணரக்கூடிய நிலை நமக்கு வரும். அதுதான் இந்த மராளி மந்தகமனா அப்படிங்கிற நாமம். அடுத்த நாமம் மகாலாவண்ய சேவதி. சேவதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. எல்லாத்தையும் அங்கே எல்லாமே அங்கதான் இருக்கு, அதுக்கு மிஞ்சி வேற எங்கேயுமே வெளியில எதுவுமே இல்லைன்னா அது சேவதி. நிதி எடுக்க எடுக்க எது குறையாமலே இருக்குமோ அது சேவதி.
அதாவது இப்போ நம்ம கிட்ட நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் எங்க இருக்கோ அப்படின்னு ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எல்லா தண்ணியும் இந்த இடத்துலதான் இருக்குன்னா அது சேவதி. இதை இதுல இருந்து எவ்வளவு எடுத்தாலும் குறையாது நிதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ நிதி அப்படிங்கிறது எவ்வளவு எடுத்தாலும் குறையாம இருக்கிறது, அப்ப அதுவும் சேவதி. அப்போ மகாலாவண்ய சேவதி, லாவண்யம் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் அழகு சௌந்தர்யம், அதுதான் லாவண்யம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, மகாலாவண்ய சேவதினா நமக்கு கடைசியாக இந்த லலிதா சஹஸ்ரநாமம் முடிகிறப்ப கடைசியா வர்ற நாமத்தை இங்க சொல்லியிருக்காங்க. கடைசி நாமம் என்ன, லலிதா அம்பிகா. அந்த லலிதா அம்பிகாங்கிற நாமத்தை இங்க லாவண்ய சேவதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஒரே நாமம். லலிதா அப்படின்னா இப்பதான் சொன்னோம் மொத்த அழகினுடைய ஸ்வரூபம், இந்த உலகத்துல நம்மளால கற்பனை பண்ண முடியாது, லோகாதீதா லலிதா அப்படின்னு சொன்னோம். அப்படி லோகாதீதமாக இந்த உலகத்துக்கு அதீதமாக இருக்கக்கூடிய அந்த அழகு எப்படி இருக்கு, சேவதியாக இருக்கு. சேவதினா என்ன, இந்த உலகத்துல அழகுன்னு எங்க இருக்கோ எல்லாத்தோட ஒட்டுமொத்த ஸ்வரூபம் சேவதி. எது குறையவே குறையாதோ அது சேவதி நிதி. அப்போ லாவண்ய சேவதினா மொத்த அழகினுடைய இருப்பிடமாக இருக்கு, அது ஒரு காரணம். இன்னொன்னு, இது என்னைக்குமே குறையறதே இல்லை. நம்மளுடைய சௌந்தர்யம்ங்கிறது சௌந்தர்யம் கிடையாது, ஏன்னா நம்மளுடையது ஒரு நாளைக்கு ஒரு நாள் குறையக்கூடியது. நம்ம போன செக்ஷன்லயே பார்த்தோம், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அது அச்சீவ்மெண்டா அப்படின்னா இல்ல, ஆக்சுவலா 40 வருஷம் போயிடுச்சு, இனி கிடைக்காது. 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 50வது பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடலாமா அப்படின்னா கொண்டாட ஒண்ணும் இல்ல, 50 வருஷம் போயிடுச்சு. ஆக்சுவலா அது ஒரு துக்கப்பட வேண்டிய நாள் போய், அந்த அதுக்காக துக்கப்படணும்னு சொல்லல, ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது நம்ம கொண்டாட வேண்டிய நாள் தான். ஆனா ஒரு அர்த்தத்துக்கு சொல்றேன், நம்ம 50 வருஷம் போயிடுச்சு, அப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்மளுடைய ஆயுள்ல. ஒரு நாள் போனாலும் ஒரு மணி நேரம் போனாலும் நம்ம ஆயுள்ல ஒரு மணி நேரம் குறைஞ்சிருச்சு. 10 மூச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூச்சுல 10 மூச்சு போயிடுச்சு, இதுதான் நம்மளுடைய கணக்கு. அப்போ இந்த சேவதி எப்படி இருக்கு, எவ்வளவு நாள் ஆனாலும் காலத்தை அடிப்படையாக வச்சு இல்ல, காலத்தை ஆதாரமாக கொண்டு இருக்கு நம்மளுடைய உடம்பு. அதனால நமக்கு வருஷங்கள் போனா ஒரு ஒரு சூரியோதயம் ஒரு சந்திரோதயம் அவ்வளவுதான், ஒரு நாள் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையில, அடுத்த சூரியோதயம் சந்திரோதயம் அடுத்த நாள். அப்போ என்ன, சூரிய சந்திரர்களை ஆதாரமாக வச்சு காலம் சுத்துது, காலத்தை ஆதாரமாக வச்சு நம்மளுடைய உடம்பு இருக்கு. அதனால காலம் போனா நம்மளுடைய உடம்புக்கு வயது ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் இது இல்லாமல் போயிடும். ஆனா எதனாலையும் காலத்தை ஆதாரமாக அவள் வச்சிருக்கல, அவளுடைய பாதங்கள்ல இருந்து வர்ற கோடிக்கணக்கான கிரணங்கள்ல 2 கிரணம் தான் சூரிய சந்திரர்கள். அப்போ அவள் காலத்தை அடிப்படையாக வச்சு இல்ல, சோ அவளுடைய நிதி குறையறதில்ல, அவளுடைய அழகு குறையறதில்ல, எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கா. இவ இதுக்கு அடுத்த ஒரு இன்னொரு நாமம் இருக்கு பின்னாடி வரும், அந்த நாமத்துல பார்த்தா ஏன் அவளுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்போ அசைஞ்சு வெளியில வந்து நிக்கக்கூடிய அந்த தேவிய பார்த்தா அந்த தேவர்களுக்கு என்ன, இந்த உலகத்து அழகெல்லாம் சௌந்தர்யம் எல்லாம் லாவண்யம் எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கே அப்படின்னு ஒரு ஆச்சரியமான அழகோட இருந்தாள். அதனால அவளை பார்த்து மகாலாவண்ய சேவதிகி அப்படின்னு யா இங்க வசிநாதி வாக்தேவதைகள் சொல்றாங்க. அங்க அந்த தேவர்களுடைய மனசுல கேட்ட சத்தம் அது. தேவர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறாங்க, அம்மா வெளியில வரப்போறான்னு அழகா இறங்கி வெளியில வந்திருக்கா. வெளியில வந்து அன்னப்பக்ஷி மாதிரி நடந்து வந்து நடுவுல நிக்கிறா. பார்த்தா உலகத்து இந்த பிரபஞ்சத்து அழகையெல்லாம் சேர்த்த சேவதியாக, ஒரு நிதியாக, ஒரு கடலாக அப்படி இருக்கா. அப்போ அவளை பார்த்தா மகாலாவண்ய சேவதிகி. அது யாரு, லலிதா அம்பிகா. லலிதா அம்பிகா தான் மகாலாவண்ய சேவதிகி. லாவண்யம்னா என்ன, ஆனந்தம். எப்படி லாவண்யம், ஆனந்தம், எது அழகாக இருந்தாலும் அதை பார்த்தா நமக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும். நம்ம மனசு ஆனந்தமாக இருந்தா பாக்குறதெல்லாம் அழகா தெரியும். ரெண்டு விதமாகவும் இதுவும் வேலை செய்யும். நாம கோபமா இருக்கிறப்ப நம்ம குழந்தைய பார்த்தா கூட ஆத்திரம் வரும். நாம சந்தோஷமா இருந்தா பிடிக்காதவங்களை கூட மன்னிச்சிடலாம் போ இன்னைக்கு அப்படின்னு தோணும். நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். ப
பாக்குற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அழகு நமக்கு உரைக்கணும் அப்படின்னா நம்ம மனசு ஆனந்தமாக இருக்கணும். அப்ப இது ரெண்டும் வேறையா ஒன்னா அப்படின்னா ரெண்டும் ஒண்ணு. ஆனந்தமாக இருக்கக்கூடியதும் அழகாக இருக்கக்கூடியதும் ஒண்ணு. இது எப்படி அப்படின்னா, ஆனந்தமாக இருக்கிறது எது? சச்சிதானந்த ஸ்வரூபம் சிவன். அழகாக இருக்கக்கூடியது எது? சக்தி. அழகை பார்த்தா ஆனந்தம் வரும், ஆனந்தமா இருந்தா அழகா தெரியும். இந்த ரெண்டையும் பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது. சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் தான், இதுக்கு பிரிவே கிடையாது. இப்போ ஒரு ஜோதி இருக்கு, ஜோதி அசையாம இருக்கு, அந்த சுடர் சிவன். அந்த சுடர்ல இருந்து பரவக்கூடிய வெளிச்சம் சக்தி, அருண வெளிச்சம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு தீபம் எரியுது, தீபத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பரவக்கூடிய ஒளி சக்தி. இப்போ இந்த பரவக்கூடிய ஒளியும் இல்லாம ஜோதியால சுடர் விட முடியாது. ஜோதி இல்லைன்னா இந்த ஒளி பரவாது. ஒண்ணு அசையாமல் இருக்கக்கூடியது, ஆனந்தமாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு எல்லா அசைவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது. அச்சலமாக இருக்கக்கூடியது ஜோதி, அதுல இருந்து விரியக்கூடிய அருணமாக இருக்கக்கூடியது சக்தி. அது சிவன், இது சக்தி. அப்போ அச்சலம் சிவன், அருணம் சக்தி. அருணம் அச்சலம் சேர்ந்தா அருணாச்சலம். அச்சலமாக மலையாக அசையாமல் சிவன் இருக்கார், அங்கிருந்து பெருகக்கூடிய அனுகிரகமாக தேவி இருக்காள். அப்ப அங்க அருணமும் அச்சலமும் சேர்ந்திருக்கு. அருணம்ங்கிறது சிவந்த நிறம், அச்சலம்ங்கிறது அசையாமல் இருக்கக்கூடிய மலை. இந்த அருணம் அச்சலம் சேர்ந்தா அருணாச்சலம். அப்ப அருணாச்சலமுக்கும் தேவிக்கும் சம்பந்தம் உண்டா? அது சிவன் கஷேத்திரமாச்சே அப்படின்னா இல்ல. அந்த மலையே ஒரு மேரு, அருணாச்சலம்ங்கிற மலையே ஒரு மேரு. மேருவாக நமக்கு நிறைய பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்கு. அப்ப மேருன்னா அங்க பிந்துஸ்தானத்துல யார் இருப்பா? தேவி. அப்ப இவங்களை, அப்ப அது சிவன் கஷேத்திரம் கிடையாதா அப்படின்னா சிவன் கஷேத்திரம் தான். அப்ப அது ஸ்ரீசக்கரமா மேருவா? ஆமா, ஸ்ரீசக்கரம் தான், மேரு தான். எப்படி? ஜோதி இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இது ரெண்டுக்கும் ஏது பேதம்? ஜோதி இருந்தா வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருந்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜோதி இருக்கும். அச்சலமாக அருணாச்சலேஸ்வரர் இருக்கார், அங்கிருந்து அந்த அம்பிகை ஜோதியை எல்லா பக்கத்திலையும் விரிச்சு வெளிச்சமாக இருக்கா. அதனாலதான் அருணாச்சலம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். சக்தி வழிபாடு செய்யறவங்களுக்கும், சாக்தத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, சைவத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே ஏன் அங்க விசேஷம்னா அந்த அருணாச்சலமே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் தான். அதனாலதான் அது அப்படிப்பட்டது. சரி, இப்ப அங்க போயிட்டோம். இப்ப இந்த ஆனந்தம் அழகு இது ரெண்டுமே பிரிக்க முடியாதது. நீங்க எவ்வளவு, நீங்க எப்ப வேணா பாருங்க, ஏதாவது பிடிச்ச விஷயத்தை பார்த்தா முதல்ல என்ன வரும்? ஆனந்தம் தான் வரும். அப்போ ஆனந்தம், ஒரு ஒரு அழகா ஒரு பூ பாக்குறீங்க, ஆனந்தம் வருது, அந்த பூ வாடி போச்சு, இந்த ஆனந்தமும் இல்லாம போயிடுச்சு. அப்போ ஆனந்தம் நிலையா இருக்கணும்னா அழகு நிலையானதாக இருக்கணும். சச்சித் ஆனந்தமாக, சச்சித் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா இங்க லாவண்யம் சேவதியாக இருக்கணும், அசையாமல் இருக்கணும். அப்ப இங்க கடல் போல எடுக்க எடுக்க குறையாத லாவண்யம் இருக்கு, அழகு இருக்கு, அங்க எடுக்க எடுக்க குறையாத ஆனந்தம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இது ரெண்டும் இருந்தாதான் ரெண்டுமே நடக்கும். நமக்குள்ள சச்சிதானந்தமாக அந்த இறைவன் நிறையணும்னா இந்த மகாலாவண்ய சேவதி வேணும். மகாலாவண்ய சேவதினா மொத்தத்து அழகையும் அப்படியே ஒன்னா கொட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அழகோட இருக்கிறாள். இது எந்த சந்தர்ப்பத்திலையும் குறையாமலே இருக்கு, அது ஒரு அதிசயம். அதனால அவள் சேவதி. அப்போ ஆனந்தமும் குறையாம அழகும் குறையாம இருக்கிறதுனால இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். இதுதான், இதுதான் மகாலாவண்ய சேவதிகி. இதுக்கப்புறம் சர்வாருணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்வாருணா அப்படின்னா எல்லாமே அருணமாக, எல்லாமே சக்கச்சவேல்னு இருக்கு. எல்லாமே சக்கச்சவேல் இருக்குன்னா என்ன? அவள் தான் அந்த சிகப்புங்கிற வர்ணம், அருணம்ங்கிற வர்ணமே தேவிதான். அதுதான் இப்ப பார்த்தோம். அந்த அருணமாக அவள் இருக்கிறதுனாலதான் அச்சலமாக, அச்சலம்னா அசைவில்லாததுன்னு அர்த்தம். அருணமாக தேவி இருக்கிறதுனாலதான் அச்சலமாக ஈஸ்வரனுக்கு எப்பவுமே அசைவு கிடையாது. நம்ம அத சௌந்தரிய லகரி முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம். சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும், அசையக்கூட சக்தி இல்லாதவனாக ஆகிவிடுவார் நீ இல்லாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ சக்தி இருந்தா இப்போ என்ன,
பேசணுமா, இப்ப நான் பேசணும் ஒரு விஷயத்த பத்தி அப்படின்னா தேவியினுடைய அனுகிரகம், பராசக்தியினுடைய அனுகிரகம் இல்லாம பேச முடியாது. பராசக்தியினுடைய அருள் இருந்தாதான் நமக்கு கோர்வையான வார்த்தைகள் கிடைக்கும். வாக்தேவதைகள், வாக்தேவதைகளுடைய அருள் அது, சரஸ்வதி கட்டாட்சம் அது. அது என்ன, தொடர்ந்த பேச்சு பேசணும் ஒரு விஷயத்தை பத்தினா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். நாம எழுந்து நடந்து ஒரு விஷயத்தை கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும், சக்தி வேணும். சக்தி இல்லாமல் நம்மளால எந்த செயலையும் ஆற்ற முடியாது, எந்த நினைவுமே இருக்காது, எந்த ஆக்ஷனே கிடையாது உலகத்துல. இப்போ மூக்கர் இருக்கார், மூக்க பஞ்சசக்தி எழுதினார், காளிதாச மகாகவி இருக்கார், இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, எப்போ வந்து பரிபூர்ண சக்தியினுடைய அனுகிரகம் கிடைச்சதோ அதோட அவங்களுடைய லைஃபே மாறி போயிடுச்சு. சக்தி அனுகிரகம் கிடைக்காத வரைக்கும் ஒரு விதமான வாழ்க்கை. சக்தியினுடைய அருள், அந்த அருண ஒளி நம்ம மேல பட்டுடுச்சு, அந்த சிகப்பு ஒளி நம்ம மேல பட்டுட்டா அதுக்கப்புறம் வேற விதமான வாழ்க்கை. இத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமத்தை மட்டும் விடாம பாராயணம் பண்ணுங்க, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் பண்ணுங்க. இந்த நாளை என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதை குறிச்சு வச்சு ஆரம்பிங்க. அதே டேட்ல அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவள் சக்தி. அப்போ அப்போ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லாதவங்களுக்குள்ள சக்தி இல்லையா அப்படின்னா இருக்கா, அதை அவர்கள் உணரல, உணர முடியாது. இப்ப இந்த இந்த பாராயணம் மூலமா, இந்த உபாசனை மூலமா நமக்குள்ள இருக்கிற சக்தியை நாம உணர ஆரம்பிக்கிறோம். உணர ஆரம்பிக்கிறப்போ அவள் ஆக்டிவேட் ஆகுறா, இன்னும் வீரியமாக வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தான் மாறுது, யாரோ வந்து எதையும் மாத்திடல, திடீர்னு அப்படியே லாட்டரியில வந்து கொட்டிடல. நம்ம ஆக்டிவிட்டி மாறினா வாழ்க்கையே மாறி போயிடுது. அதை மாற்றக்கூடியது யாரு, சக்தி. அவள் சக்தியினுடைய அனுகிரகம் தான் நம்மளை அப்படி மாத்தும். ஒரே வருஷத்துல நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவும் கம்ப்ளீட்டான வித்தியாசத்தை காமிப்பா. எப்படி காமிக்க முடியும்னா, நாம அவ இருக்காங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வருது, அந்த சக்தி நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது. அப்பவும் இருந்தா, இப்பவும் இருக்கா, அதே மாதிரிதான் அவ எப்பவுமே இருப்பா. ஆனா நாம இருக்காங்கிறதை உணர்ந்து அதை மாத்திரம். இப்போ ஒரு வயர்ல பவர் சப்ளை வந்துட்டு இருக்கு, வயரை கட் பண்ணி இப்படி பார்த்தோம்னா நமக்கு அதுல இருக்கிற அதுல பவர் சப்ளை வந்துட்டு இருக்குன்னு தெரியுதா இல்லை? இதா இதை வச்சு ஏதாவது பிரயோஜனமா? ஒண்ணுமே கிடையாது. யாரு இப்போ ஒரு ஃபேன்னு அதுல ஒரு சின்ன ஒரு மோட்டாரை வச்சு இந்த எனர்ஜியை சுத்த வைக்கிற எனர்ஜியா அவங்க யூஸ் பண்றாங்க, அப்போ ஃபேன் சுத்தது நமக்கு காத்து வருது. அதை கொண்டு போய் ஒரு லைட்டுங்கிற ஒரு டிவைஸ்ல இருக்கப்போ அந்த பவர் இருக்குங்கிறது ஒரு டிவைஸ் மூலமா தான் நமக்கு தெரிஞ்சது. அந்த டிவைஸ் ஆஃப் ஆனா பவர் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஃபேன் சுத்தது நின்னு போச்சுன்னா பவர் வரலன்னு சொல்றோம். பவரை நம்ம பார்த்தோமா? இல்ல. ஆனா அது இல்லாட்டி இதை சுத்துமா? சுத்தாது. அப்ப பவர் இப்ப ரிப்பேரா போயிடுச்சு ஃபேன் வச்சுக்கோங்க, பவர் இல்லையா? பவர் இருக்கு. அதை ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்து ரெக்கைகளை சுத்த வைக்கக்கூடிய சக்தியை ஃபேன் விட்டுடுச்சு, ரிப்பேரா போயிடுச்சு. ரிப்பேர் ஆன ஃபேன் மாதிரி தான் நாம இருக்கோம். பவர் இருக்கு, நம்மளால சுத்த முடியல. ஏன்னா இருக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுங்கிறது நமக்கு தெரியல. எப்படி தெரியும்? அவகிட்ட தான் கேட்கணும், நீ இருக்கிறதை எனக்கு உணர்த்து, என்ன சுத்த வை அப்படின்னு அவகிட்ட தான் கேட்கணும். அப்போ ஒரு மெக்கானிக் வந்து அதை ரிப்பேர் பண்ணுவார். அந்த மெக்கானிக் முருகனா இருக்கலாம், ஈஸ்வரனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், எந்த உருவத்துல வந்து நமக்கு பிடிச்சமான உருவத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா நம்மளை இயங்க வைக்கிறது சக்தி தான். சோ சக்தி அனுகிரகம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. அவள் எப்படி அனுகிரகத்தை காட்டுகிறாள்? அந்த சர்வாருணா. எங்கேயுமே பார்க்க முடியாட்டி எங்க போய் பார்க்கலாம்னா, விடியற்காலையில சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அருண ஒளியில இந்த உலகம் பூரா நனைஞ்சு இருக்கக்கூடிய நிலையில அந்த கலரை பார்த்தால் அதுதான் பராசக்தி. இப்படித்தான் நிறைக்கிறா எல்லாத்தையும், இப்படித்தான் எந்த சந்து பொந்து இல்லாம பூரா சிகப்பு ஒளியால நிறைஞ்சிருக்கக்கூடிய நிலை, அதுதான் அவளுடைய அனுகிரகமாக நமக்கு கண்ணால பாக்கணும்னா அந்த அனுகிரகம் எப்படி இருக்குங்கிறத அங்கதான் பார்க்க முடியும். அருணா, சர்வாருணா, சர்வமும் அருணமாக இருக்கக்கூடியவள். சர்வமும்னா என்ன? அவள் நெற்றியில வச்சிருக்கக்கூடிய பொட்டுல இருந்து, அவளுடைய நிறத்துல இருந்து, அவளுடைய ஆடையில இருந்து, அவளுடைய ஆபரணங்கள்ல இருந்து எல்லாமே சிகப்பு. பாதங்கள் இன்னும் சிகப்பு, ஏன்னா பாதத்துல உடம்போட வெயிட் அழுத்துறப்போ வெள்ளையா இருக்கக்கூடிய பாதங்கள் கூட
அந்த ரத்தம் வேகமா போறப்போ அந்த இடத்துல சிக்கச்சிவேல்னு ஆயிடும். இதுவே சிவந்த பாதங்கள், இதோட அவன் நிக்கிறப்போ இன்னமும் சிக்கச்சிவேல்னு ஆகுது, பாதங்கள் இன்னமும் சிகப்பு, ஆள் பூரா சிகப்பு, உடையும் சிகப்பு, நகைகளும் சிகப்பு. அப்படி ஒரு அவள் மேலிருந்து வரக்கூடிய ஒளி அருணம், அப்படி எல்லாமே சிகப்பாக இருக்கக்கூடியது சர்வாருணா. சர்வமும் அருணம், அதுதான் சர்வாருணா. சர்வாருணா அப்படிங்கிற நாமம் இதுலதான் சொல்லுது. சர்வாருணா ஒரு நாமம், அனவத்தியாங்கி அப்படிங்கிறது இன்னொரு நாமம். அனவத்தியாங்கியே நம்ம அடுத்த, அது ஒரு பெரிய கடல் அது, அனவத்தியாங்கிங்கிற நாமம். அதை நம்ம இன்னொரு செஷன்ல, வெள்ளிக்கிழமை செஷன்ல பார்ப்போம். சொல்ல முடியும்னு தான் நினைச்சேன், சொல்ல முடியல. ஸோ இன்னைக்கு சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா மராலி மந்தகமனா மகாலாவண்ய சேவதீகி சர்வாருணா. சர்வமும் அருணமாக, அருணம்ங்கிறது கிரியேட்டிவிட்டி. அந்த சிகப்பு கலர் தான் முதல்ல, அந்த சிகப்பு கலர் நமக்கு தெரிஞ்சாதான் மிச்ச கலர்ஸே தெரியும். ஸோ அந்த முதல்ல பிரியக்கூடிய நிறம், அந்த நிறம் பிரிஞ்சு வந்துதான் நம்மளை அந்த வெண்மையோட கொண்டு போய் சேர்க்கணும். எந்த வெண்மையோட? சிவனுடைய நிறத்தோட. சிவனுடைய நிறத்தோட சுக்லம் அருணம், அருணம் சுக்லம்ங்கிறது தான் ஸ்ரீவித்யையில நமக்கு நிறைய சொல்லக்கூடிய விஷயங்கள். அருணம் சுக்லம், சுக்லம்ங்கிறது வெள்ளை, அருணம்ங்கிறது சிகப்பு, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். அப்போ யாருக்கு கொண்டு போய் நம்மளை சிவனோட சேர்ப்பா? இந்த கலர் முதல்ல பிரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் அந்த கலரே இல்லாத கலர், ஸ்பட்டிகம்னா என்ன, கலரே இல்லாத கலர், ஒயிட்னா என்ன, ஒயிட்னா ஏதாவது கலர் இருக்கா? எந்த கலருமே இல்லாது ஒயிட், எல்லா கலருமே உள்ள இருந்தா அது பிளாக். இந்த எந்த கலருமே இல்லை, எல்லா எந்த கலருமே இல்லாத அந்த நிலை, அந்த ஸ்பட்டிகமான நிலைக்கு நம்மளை அங்க கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா இந்த அருணம் தான் முதல்ல வரணும். தேவியினுடைய அனுகிரகம் தான் நம்மளை அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதனால சர்வாருணா, சர்வாருணாவோட நிறுத்திட்டு அனவத்தியாங்கியே நம்ம அடுத்த செஷன்ல பாக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓ, மியூட் பண்ணாமல் விட்டுட்டேனா, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலையா?